அற்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சன்மார்க்க அன்பர்களுக்கு இந்த தைப்பூசம் என்பது ஒரு இனிய விழா, ஏனென்றால் இறைவனை காணும் விழா. இந்த சன்மார்க்க நெறியை வள்ளல் பெருமானார் அவர்கள் இறைவனால் உணர்த்தப்பெற்று அதை உலக மக்களுக்கு காட்டிய வழியாகும். ஏனென்றால் அவர் இது சும்மா அவருக்கு கிடைக்கலை. கருங்குழியிலே கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் அவர் கடுமையான தவம் இருந்தார். கருங்குழியிலே 9 ஆண்டு காலம் தவம் இருந்து அவருக்கு எந்த விதமான சித்தி அனுபவங்கள் ஏற்படலை அப்படின்னு அவர் இறைவனிட ரொம்ப முறையிட்டு மன்றாடுறார். 9 வருஷ காலம் நான் தவம் இருந்து எனக்கு எதுவுமே வெளிப்படலையே, நான் ஏதாவது குற்றம் செஞ்சிட்டேனா அப்படின்னு அவர் ரொம்பவுமே மனம் வருந்துறார். இப்போ மருந்தக்கூடிய அந்த வருந்தக்கூடிய அந்த நிலையிலே அவருக்கு இந்த பிரம்ம ரகசியம் பேசி என் உலகத்தே தரமரம் விளங்கும் சாந்த சர்க்குருவே அப்படி சொல்கிறவருடைய வகையிலே அந்த அவருக்குள்ளே இருக்கின்ற அந்த பிரம்ம ரகசியம் என்கின்ற மனம் எழுந்தி அவருக்கு உணர்த்தது. அதாவது இதுவரை நீ தவம் இருந்திருக்கிறாய், ஆனால் இந்த உயிருக்கு தொண்டு புரிதல் குறித்து அவர்களுக்கு உணவளித்திடல் வேண்டும் என்று பெருமானார் அவருடைய அசரீரியாக அவர்கள் இருந்து இயக்குகின்றார். அதன் பிற்பாடுதான் கருங்குடியிலே இருந்து இங்கே வடலூருக்கு எழுந்தருளி முதல் முதலே இந்த சாலை அமைத்தார். இந்த சாலையை அமைத்து கிட்டத்தட்ட 1000 கணக்கான பேருக்கு தினமும் அவர் இந்த உணவு கொடுத்திருக்கிறார். அப்போதெல்லாம் பிரிட்டிஷார் ஆண்ட காலம், அப்போதெல்லாம் பஞ்சம், அந்த நாட்டிலே பஞ்சம் இருந்து கொண்ட அந்த வேளையிலே இந்த ஒரு நிகழ்வு மக்களையெல்லாம் கவர்ந்து மக்களெல்லாம் ஒருவேளை நல்ல உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்களெல்லாம் இந்த உணவு சாப்பிட்டு இங்கே அவர்கள் உயிர் வாழ தகுதியானவர்களாக ஆக்கப்படுகின்றார்கள். 3 வேளையும் உணவு வழங்கப்படுகிறது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 கணக்கான பேருக்கு உணவு அளிக்கப்படுகிறது. அப்போது இந்த தர்மசாலையிலே வெளியே போட்டிருக்காங்க, இந்த தர்மசாலையிலே சிறிது நேரம் பணி செஞ்சால் உங்களுக்கு உணர்த்தப்படும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படின்னா 3 ஆண்டு காலம் இந்த தர்மசாலையை அவர் நிர்வகித்து வந்தார். அந்த நிர்வகித்து வரும்போது அவருக்கு உள்ளே அந்த உயிருக்கு உயிர் கொடுக்கும்போது அந்த உணவு கொடுக்கும்போது அந்த இறை அருள் ஆற்றலால் அவர் ஈர்க்கப்பட்டு அவருள் இந்த சன்மார்க்கம் என்கின்ற ஒரு உண்மை நிலை அவருள் வெளிப்பட்டு இருக்கின்றது. அந்த வெளிப்பாடு தான் பிற்காலத்திலே அவர் என்ன சொல்கிறார், சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் அப்படிங்கிறார். அப்போது ஜீவகாரணியம் இல்லாது அவர் ரெண்டே வழிதான் சொல்கிறார், பரோபகாரம் சத்திசாரம், பரோபகாரம், பரோபகாரம் என்பது ஜீவகாரணியம். இந்த ரெண்டு வழியை கடைபிடித்தா சன்மார்க்க வழியிலே உங்களுக்கு மோட்ச வீட்டின் திறவுகோல் திறக்கப்படும் அப்படிங்கிறார். இது சத்தியம் சத்தியம் சத்தியம்ங்கிறார். எந்த ஒரு அருளாளர்களும் சத்தியம் செய்து சொல்லவில்லை, ஆனால் வள்ளல் பெருமானார் உலகுக்கு சத்தியம் 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 என்று சொல்கிறார். அப்போ ஜீவகாரணியம் செய்யும்போது யார் ஒருவர் சத்விசாரம் செய்து அது போக இறைவனை அடையக்கூடிய வழி சத்விசாரம். இரண்டாவது ஜீவகாரணியம் செய்யும்போது உங்களுக்கு மேல் வீட்டின் கதவு திருக்கதவும் திறக்கும், இது மோட்ச வீட்டின் திறவுகோல். வேறு எந்த கோயிலும் சென்று எந்த பூஜை செய்தாலும் எந்த தவம் செஞ்சாலும் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதெல்லாம் மாயாஜால செயல்கள் என்று வள்ளல் பெருமானார் சொல்லிட்டார். அதன் மூலமாக இறைவனை அடைய முடியாது. நீங்கள் வேறையாக இருப்பீர்கள், இறைவன் வேறையாக இருப்பார்கள். இது சமய கோட்பாடு. ஆனால் சமய கோட்பாடுகளெல்லாம் கடந்து இருக்கக்கூடியதுதான் சன்மார்க்க வழி. இதில் இந்த சத்திசாரமும் பரோபகாரமும் ஒருவர் செய்யும் பொருட்டு
அவர் மோட்ச வீட்டின் திறவுகோலுக்கு திறவுகோல் அவர் கையில் கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். அப்போ மோட்ச வீட்டின் திறவுகோல் உங்கள் கையில் வந்தாச்சுன்னா அவர் இறை ஆற்றலால் உங்களுக்கு என்னெல்லாம் காட்டணுமோ அதையெல்லாம் இறைவன் வந்து உங்களுடைய அகக்கண், இந்த ரெண்டு கண்ணுக்கு வேலை இல்லை, அகக்கண் மூலமாக எல்லாவற்றையும் காட்டுவார். அப்போ சன்மார்க்கம் இந்த உலகத்திலேயே உண்மையான மார்க்கம், வேறு மார்க்கம் எல்லாம் கீழ் செல்லும் மார்க்கம் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். சன்மார்க்கம் ஒன்று தான், மேலேறும் மீதி அப்படின்னு சொல்லிக்கிறார். ஏன் அப்படின்னா எல்லா மந்திரங்களுக்கும் ஓம் சொன்னால் தான் அந்த மந்திரம் பலிக்கு. ஏன்னா அந்த மந்திரங்கள் அண்டவெளிக்கு கொண்டு போவது ஓம். ஓம் அப்படிங்கிறது நாதவெளி. அந்த நாதவெளியோடு மற்ற இந்த மந்திரங்களெல்லாம் நின்று போகும். ஆனால் நாதவெளி கடந்து தான் சன்மார்க்கம் ஆரம்பமாகிறது. சன்மார்க்கத்துக்கு மூல மந்திரம் எது? அற்பெரும் ஜோதி, அற்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணையை அற்பெரும் ஜோதி. இந்த மகா மந்திரம் ஓம் சொல்ல வேண்டியதில்லை. இயற்கை உண்மை கடவுளான அருட்பெரும் ஜோதி மண்டலத்தையே கொண்டு போய் சேர்க்கும். அதை அடையக்கூடிய ஒரு எளிய வழி. ஆகவே சன்மார்க்க அன்பர்கள் இதை புரிந்து கொண்டு ஏழைகளுக்கு உபகாரம் செய்யுங்கள், ஜீவகாரண்யம் செய்யுங்கள். நீங்கள் வாழும்போதே சன்மார்க்க நெறியை உண்மை என்று புரிந்து கொள்வீர்கள். கடவுள் நிலை உணர்ந்து அம்மையம் ஆதல் என்று சொல்வதற்கு சன்மார்க்கம்தான் ஒரு உதாரணம். அங்கே கடவுள் வேறு, நீங்கள் வேறாக இருப்பது சமய கோயில்கள். ஆனால் சன்மார்க்கத்தில் வரும்போது கடவுளும் நீங்களும் ஒன்றாக விளங்கக்கூடிய ஒரே மார்க்கம் உலகத்திலே சன்மார்க்கம் தவிர வேறு எந்த மார்க்கமும் கிடையாது. அப்போது ஒரு மனிதன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற உண்மையை உணர்த்தி அந்த நெறியிலே நின்று வாழ்ந்து காட்டிய ஒளிமயமானவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகிய வள்ளற் பெருமானார் ஒருவரே.